வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நாக்பூர் பிலாஸ்பூர் இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் பாரதியார் வாழ்ந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவு இல்லம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 62.88 கோடியாக உயர்வு, உலக சுகாதார அமைப்பு தகவல். தமிழகத்தில் வரும் 13 வரை கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் 75,000 கோடி மதிப்பில் திட்டங்கள் தொடக்கம் மற்றும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு நாக்பூர் பிலாஸ்பூர் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். மேலும் நாக்பூர் ஷிரிடி இடையே முதல்கட்ட மெட்ரோ சேவையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நாக்பூர் மெட்ரோவின் 2 திட்டப்பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நாக்பூரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். வந்தே பாரத் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி நாக்பூர் மெட்ரோவின் ஃப்ரீடம் பார்க் நிலையத்தில் பிரதமர் தனது பயணச்சீட்டை வழங்கினார். நாக்பூர் மெட்ரோவில் ஃப்ரீடம் பார்க் முதல் காப்ரி வரை பயணித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார். வாரணாசியில் புனரமைக்கப்பட்ட மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லத்தின் அறையை தலைமை செயலகத்திலிருந்து இன்று காணொலி மூலம் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அவர் வாழ்ந்த இல்லத்தின் அறையை புனரமைத்து பராமரிக்க தமிழக அரசின் சார்பில் நிதி உதவி அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். மேலும் அறையின் முன்புறம் பாரதியாருக்கு வெண்கல சிலை அமைக்கவும் தமிழக அரசு சார்பில் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பாரதியார் குறித்து சிறப்பு மலரையும் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியின் போது வாரணாசியில் செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசு பாரதியாருக்கு பெருமை சேர்த்திருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேச அரசு மூலம் மத்திய அரசு 6 கோடியில் பாரதியார் வீட்டை புனரமைப்பதுடன் அதன் தரைத்தளம் முழுவதிலும் டிஜிட்டல் நினைவும் அமைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 65.33 கோடியாக அதிகரித்துள்ளது. சீனாவின் வூகான் நகரில் கடந்த 2019 கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் தற்போது கொரோனா வைரஸ் 228 பிரதேசங்களுக்கு பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 65.3,15,257 அதிகரித்துள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 1,77,89,142 சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 62,82,68,275 குணமடைந்தனர். ஆனாலும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 66,57,840 உயிரிழந்தனர். தமிழகத்தில் வருகிற 13 வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மாண்டஸ் புயல் மாமல்லபுரத்திற்கு அருகே கரையை கடந்தது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் வரும் 13 வரை ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மாண்டஸ் புயல் கரையை கடந்து படிப்படியாக வலுவிழந்து வரும் நிலையில் தற்போது உள் தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து வட உள் மாவட்டங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும், இதனால் இன்று முதல் 13 வரை தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக பாஜக மந்திரி மீது கருப்பு மை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மராட்டிய மாநில பாஜக மந்திரி சந்திரகாந்த் பாட்டீல் அமைச்சரவையில் உயர்நிலை மற்றும் தொழில்நுட்ப கல்வி மந்திரியாக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் மந்திரி சந்திரகாந்த் பூம்பெரி நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். அப்போது சந்திரகாந்த் பள்ளி கல்லூரிகளை தொடங்க அம்பேத்கர், ஜோதிபா, ஜூலி அரசின் அனுமதியை கேட்கவில்லை எனவும், அவர்கள் மக்களிடம் பிச்சை எடுத்து பள்ளி கல்லூரிகளை தொடங்கினர் என்று பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது பேச்சுக்கு சில தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியை முடித்து வெளியே வந்த மந்திரி சந்திரகாந்த் மீது அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாக கருப்புமை வீசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 3 அதிரடியாக கைது செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வருமானம் 125 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நவம்பர் 16 நடைபெறுகிறது முதல் தினசரி சராசரியாக 50 முதல் 70,000 அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர்.
நேற்று வரை 16.5 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்ட 24 நாட்களில் 125 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக திருவாதாங்கூர் தேவஸ்தான தலைவர் அனந்தகோபன் சபரிமலை சன்னிதானத்தில் செய்தியாளர்களை சந்திப்பில் கூறினார். மழை காரணமாக மாணவர்களின் பாடநூல்கள் கல்வி உபகரணங்கள் சேதமடைந்திருந்தால் அவற்றை புதிதாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் மான்ட்ரஸ் புயல் தாக்கம் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் குடியிருப்புகள் பாதிப்படைந்தது. மேலும் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தால் புத்தகங்கள், சான்றிதழ்கள், கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்ததாக மாணவர்கள் பெற்றோர்கள் தரப்பில் கூறப்பட்டது. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில், புயல் மற்றும் கனமழையால் சேதமடைந்திருந்தால் புதிய பொருட்கள் வழங்கப்படும் என்றும், இதன் விவரங்கள் அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக சேகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவித்தனர். அதேபோல் கல்வி ஆவணங்கள் ஏதும் சேதமடைந்தால் மாற்று சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பள்ளி வளாகங்களில் தேங்கியுள்ள மழைநீர் முறிந்து விழுந்த மரங்களை உடனே அகற்றவும் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். அறந்தாங்கி அடுத்த மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெருங்காட்டில் சமூக அறுவலரும் முன்னாள் கவுன்சிலருமான ஆறுமுகம் என்பவரின் 9வது ஆண்டு நினைவு தின மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் பெரிய மாடு, நடுமாடு என இரு பிரிவாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் போட்டியில் பங்கேற்றது. இதனைத் தொடர்ந்து 8 மைல் தூரம் பந்தய எல்லை நிர்ணயிக்கப்பட்ட பந்தயத்தில் மாட்டு வண்டிகள் ஒன்று ஒன்று சிரி பாய்ந்து முந்தி சென்றது. போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு 2 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டது. மேலும் மாடுகளை ஓட்டி வந்த சாரதிகளுக்கு கொடி பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. பந்தய நிகழ்ச்சியை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள், ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். ஆரணியில் கனமழையால் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 67 ஏரிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஏரிகள், நீர்நிலைகள் ஆகியவை நிரம்பியுள்ளன. இந்நிலையில் கனமழை காரணமாக பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 67 ஏரிகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காட்டுக்கா, நல்லூர், கண்ணமங்கலம், ஆரணி, திருமலை, சமுத்திரம், ஏரி உள்பட 30 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இதனால் விவசாயத்திற்கு போதுமான அளவு ஏரி நீர்வரத்து கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அறிவித்தனர். சேலத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு மற்றும் தன்னார்வ அமைப்பின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் நங்கவள்ளி பகுதியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நங்கவள்ளி பிரதான சாலையில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 2 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முதல் 5 இடம் பிடித்த மாணவிகளுக்கு கிரிக்கெட் வீரர் நடராஜன் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. எல்லாரும், சின்னவங்கிலிருந்து பெரியவங்கள வந்து எல்லாரும் ஓடலாம். ஏன்னா அது மாரத்தான் ரன்னிங் வந்து எல்லாருக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் ரொம்ப கொடுக்கும். இன்னும் தைரியத்தையும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். அதனால் லைஃப் லாங் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வந்து மாரத்தான்ங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் ஸ்போர்ட்ஸ், எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் ரன்னிங் தேவைப்படுது. அது மாதிரி மாரத்தான்ங்கிறது இதிலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய அத்லெட் வந்து நிறைய உருவாகணும். ஸோ சின்ன சின்ன கிராமங்கள்லேருந்து என்ன மாதிரி நம்ம ஊர்லேருந்து நான் வந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சார், இப்போ பெண் கல்வி ஊக்குவிக்கிறது அந்த மாரத்தான் போட்டி நடந்ததுக்கு மாணவிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல? கண்டிப்பாக இது பெரிய விஷயம். இப்போ எல்லா துறையிலேருந்துமே இப்போ வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நாட் ஒன் ஸ்போர்ட்ஸ் இல்லை, எல்லா துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயம் சாதிக்கணும். சாதிச்சா தான் இன்னும் நிறைய பேர் நிறைய கிராமத்துலேருந்து நிறைய பேர் இன்னும் வருவாங்க. ஸோ அதுக்கான முன்னுதாரணமாக இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ரொம்ப ஹாப்பி, இன்னும் நிறைய பேர் வரணும். அது என்னோடய வாழ்த்துக்கள். இந்திய அணியில் வந்து இப்போ தற்பொழுது நீங்கள் மறுபடியும் களமிறங்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? எல்லா ரசிகர்களை எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஐபிஎல் நல்லா பண்ணனா மறுபடியும் கண்டிப்பாக பேக் டு இந்தியான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல் நல்லா பண்ணனா மறுபடியும் டெஃபினட்டாக கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ள வருவேன். சென்னை ஆதம்பாக்கத்தில் சாலைகளில் சாய்ந்த மரங்களை துரித நடவடிக்கை மேற்கொண்டு அப்புறப்படுத்திய வார்டு கவுன்சிலருக்கு அப்பகுதி மக்கள் வாழ்த்து தெரிவித்தனர்.
மாண்டஸ் புயல் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. அதன் ஒரு பகுதியாக சென்னை ஆதம்பாக்கம் 160வது வார்டில் பெய்த கனமழையால் 10க்கும் மேற்பட்ட மரங்கள் மின்சார ஒயில் சாய்த்ததில் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து வட்ட செயலாளர் முரளிகிருஷ்ணன் மற்றும் வார்டு கவுன்சிலர் பிருந்தா ஸ்ரீ முரளிகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்பாட்டில் சாய்ந்து விழுந்த மரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லக்ஷர் பகுதியில் நீண்ட நாட்களாக பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த தண்ணீர் தொட்டி மற்றும் அதன் பக்கவாட்டில் இருந்த சுவரையும் ஜேசிபி வாகனம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. மேலும் மாதவரம் பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு மழைநீர் தேங்கவில்லை என அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சாதாரணமாக இருந்தது, அதெல்லாம் ஐயா வந்து தான் எல்லாம் எங்களுக்கு நிவர்த்தி இடித்து தள்ளி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி எங்களுக்கு எல்லா தேவைகளையும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. தமிழக முதலமைச்சருக்கும் ஐயா தளபதியாக இருக்கும் நான் முரளிகிருஷ்ணனுக்கும் முரளி சார் அவர்களுக்கும் இங்கே தண்ணி வந்து 2-3 வருஷத்துக்கு முந்தி ரொம்ப கஷ்டப்பட்டோம். அங்கங்கே நின்றுச்சு, சரி பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ முரளி சார் வந்த உடனே ஒரு ஃபோன் போட்ட உடனே அவர் வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாத, மழை வந்தாலும் சரி காத்தடிச்சாலும் சரி, அப்போதுக்கப்போ நைட்டு 1:30 ஃபோன் பண்ண உடனே அப்போதுக்கப்போ வந்துட்டாங்க நகராட்சியிலேருந்து எம்எஸ்லேருந்து. எங்களுக்கு ஏதாவது ஒரு குறைனா முதல்ல வந்து நிற்கிறாரு. நம்ம அவருக்கு ஓட்டு போட்டு கெலிக்க வச்சோம். அவர் சொன்ன மாதிரி நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி கரெக்டாக வந்து செய்கிறாரு. காஞ்சிபுரத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 381 ஏரிகளில் 183 ஏரிகள் 100% நிரம்பி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயலினால் கடந்த 2 தினங்களாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடந்த பின்பும் தமிழகத்தில் மழை தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் 20 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் 111 ஏரிகள் 75% நிரம்பியுள்ளதாகவும் 62 ஏரிகள் 50% மேலாக நிரம்பியுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் 220 ஏரிகள் 100% நிரம்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரவந்தகம் அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து நாமக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஒன்று அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது கருங்குழி பகுதியில் திடீரென நிலை தடுமாறிய பேருந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். அருகில் இருந்தவர்களை காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதாச்சலம் நகராட்சியில் பேருந்து நிலையம் அருகே தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில் பேருந்து நிலையம் அருகே ஜங்ஷன் சாலையில் கழிவுநீர் தேங்கி நின்று சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. கடந்த 1 வருடத்துக்கு முன்பு விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் சாலை விரிவாக்க பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பணிகளை முழுமையாக முடிக்காமல் அரைகுறையாக கிடப்பில் போட்டு விட்டதாக அரசு அதிகாரிகள் மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விருதாச்சலம் வர்த்தகர் சங்கம் சார்பில் இந்த பணியை விரிவாக முடிக்கக் கோரி சார் ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த பயனும் இல்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் விபத்துகள் நடக்காமல் இருக்க வேண்டும் மற்றும் சுகாதார சீர்கேடுகள் வருமோ இந்த பகுதிகள் சாலை பணியை விரிவாக முடிக்க வேண்டும் எனவும் விருதாச்சலம் வர்த்தகர் சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கீழ்பெண்ணாத்தூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் ஆலயத்தில் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த புதுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் மங்கள இசை, வேத பாராயணம், கணபதி ஹோமம், தம்பதி பூஜை, முதலாம் இன்றும் இரண்டாம் யாகசாலை பூஜைகள், நாடி சந்தனம், மகா பூர்ணாகாதி, கடன் புறப்பாடுகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ வேடியப்பன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடத்தப்பட்டு கும்பாபிஷேக புனித நீரை பொதுமக்களுக்கு தெளிக்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா சுந்தரமூர்த்தி, துணைத்தலைவர் நந்தன் உட்பட தீக்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்போரூர் அருகே கேளம்பாக்கம் ஊராட்சியில் கோவளம் சாலையில் உள்ள பெரியகுளம் பகுதியில் மாண்டஸ் புயலால் சாய்ந்து விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் கோவளம் சாலையில் உள்ள பெரியகுளம் பகுதியை ஒட்டிய மஜித் நகரில் மாண்டாஸ் புயலால் மரங்கள் சேதமடைந்து சாலையில் விழுந்தது. இதனையடுத்து கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் ஊராட்சி ஊழியர்கள் மரம் அறுக்கும் இயந்திரங்களை கொண்டு சாலையில் ஆழ்ந்து கிடந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தினர். மேலும் மாதா தெருவில் பாதாள சாக்கடை அடைப்பால் அப்பகுதியில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் பொதுமக்கள் பாதிப்பட்டனர். இந்நிலையில் ஊராட்சி ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் அடைப்புகளை சரிசெய்து மழைநீரை வெளியேற்றினர். குடியாத்தம் கனவு அறக்கட்டளை சார்பில் அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கனவு அறக்கட்டளையின் 3 ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் பழனி கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து 50 மேற்பட்ட கனவு அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரத்த தானம் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து ரத்த தானம் வழங்கியவர்களுக்கு அரசு தலைமை மருத்துவமனையின் ரத்த தான வங்கி மருத்துவர் சதீஷ் சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் கேடையும் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கனவு அறக்கட்டளை தலைவர் பரமானந்தம், செயலாளர் தேவமுகுந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு பிரான்சில் ஜெர்சி தீவில் குடியிருப்புகளில் ஏற்பட்ட குண்டிவெடிப்பு சம்பவத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். வடக்கு பிரான்சில் கடலோர பகுதியில் அமைந்த ஜெர்சி தீவின் தலைநகர் செயின்ட் ஹலியர் உள்ள துறைமுகம் அருகே அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் திடீரென குண்டிவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜெர்சி மாகாண தலைமை காவல் அதிகாரி ராபின் ஸ்மித் கூறுகையில், குண்டுவெடிப்பில் சிக்கி 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 12 பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் காணாமல் போனவர்களை தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். குண்டுவெடிப்புக்கான காரணம் எதுவும் தகவல் தெரியாததால் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலால் ஒடிசா நகரத்தில் மின் கட்டமைப்புகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி 24 தனது இராணுவ படைகளை அனுப்பி தாக்குதலை தொடங்கியது. ரஷ்யாவின் இந்த கடுமையான தாக்குதலுக்கு உக்ரைன் பாதுகாப்பு படை தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. அதே சமயம் அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளை வழங்கி வருகின்றன. இந்த சூழலில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா ஆளில்லா விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக உக்ரைனில் உள்ள மின் நிலையங்கள் மீது ரஷ்யா நடத்தி வரும் தொடர் ட்ரோன் தாக்குதல்களால் உக்ரைனில் நீண்ட நேர மின் தடைகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் உக்ரைனின் தெற்கு பகுதியில் உள்ள ஒடேசா நகரின் மீது ரஷ்யா நேற்றிரவு ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலால் ஒடேசா நகரத்தின் மின் கட்டமைப்புகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ளதாகவும் அந்நகரம் முழுவதும் தற்போது இருளில் மூழ்கியுள்ளதாகவும் உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. அதே சமயம் ரஷ்யாவின் 2 ட்ரோன்களை உக்ரைன் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் தமிழில் வெளியான லவ் டுடே திரைப்படம் இந்தியிலும் ரீமேக் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறிய பட்ஜெட்டில் தயாராகி கடந்த மாதம் திரைக்க வந்த லவ் டுடே படம் பல மடங்கு வசூல் குவித்து திரையுலகினரை ஆச்சரியப்படுத்தி உள்ளது. சுமார் 4 ரூபாய் பட்ஜெட்டில் தயாரான இந்த திரைப்படம் தியேட்டர்கள் மூலம் மட்டுமே 70 மேல் வசூலித்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஓடிடி உரிமை மூலமும் பெரிய தொகை வந்துள்ள நிலையில் இந்த படத்தை தெலுங்கில் வெளியிட்டு அதிக லாபம் பார்த்தனர். இந்நிலையில் லவ் டுடே படத்தை இந்தியிலும் ரீமேக் செய்ய உள்ளன. இந்தி பதிப்பில் கதாநாயகனாக நடிக்க வருண் தவான் பெயர் அடிபடுகிறது. இந்தி பதிப்பை பிரதீப் ரங்கநாதன் இயக்க பேச்சுவார்த்தை நடப்பதாக தகவல் கூறுகின்றன. மீண்டும் ஜெம் முதுமணி இழுகள். நாக்பூர் பிலாஸ்பூர் இடையே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வாரணாசியில் பாரதியார் வாழ்ந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவு இல்லம் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 62.88 கோடியாக உயர்வு, உலக சுகாதார அமைப்பு தகவல். தமிழகத்தில் வரும் 13 வரை கனமழைக்கு வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.